Praise the Lord. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழும்பி பிரகாசிப்பதற்கு தேவன் உங்களுக்கு கிருபையை பாராட்டுவாராக. இன்றைக்கு நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத புஸ்தகம் எரேமியாவின் புஸ்தகம் 31:9 நான் வாசிக்கிறேன். எரேமியா 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதியண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாக இருப்பேன், இப்ராஹிமின் சிரேஷ்ட புத்திரனாய் இருப்பான். அமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம், அவர் நம்முடைய தகப்பனாக இருக்க விரும்புகிறார் என்று சொல்லி. அதற்கு தேவன் நம்மிடத்தில் விரும்பினது அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறதை பாருங்கள், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீரண்டையுள்ள நதி அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நாம் தேவனை விட்டு தூரமாய் நம்மை கொண்டு போகிற எல்லா காரியங்களிலும் இருந்து நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய கீழ்ப்படியாமைகள், தேவனுக்கு பயப்படுகிற பயமற்ற தன்மைகள், ஒழுங்கீனங்கள், இன்னும் பலவிதமான காரியங்கள் தேவனை விட்டு தேவனிடத்தில் நாம் நெருங்கி சேரக்கூடாதபடி நம்மை தூரப்படுத்தி விடுகிறது. ஆனால் ஆண்டவரோ கெட்ட குமாரன் எப்பொழுது திரும்பி வருவான் என்ற ஏக்கத்தோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்மிடத்தில் சொல்கிறார், அவர்கள் யார்? தன்னுடைய ஜனங்கள், என்னை விட்டு தூரமாய் போன ஜனங்கள், என்னை விட்டு ஜபத்திலே தூரமாய் போனவர்கள், ஆராதனையிலே தூரமாய் போனவர்கள், அர்ப்பணிப்பிலே தூரமாய் போனவர்கள், என்னோடு கூட இருந்தவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் தள்ளி நிற்கிறார்கள், கொஞ்சம் விலகி நிற்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் அப்படி எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, என் ஜனங்கள் அழுகையோடு, ஐயோ என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நான் தூரம் போய்விட்டேனே, என் ஆண்டவருடைய கிருபையை விட்டு தூரம் போய்விட்டேனே என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பை நினைத்து, அவருடைய தியாகத்தை நினைத்து அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் அவர்கள் என்னிடத்தில் வருவார்கள் என்று அவர் சொல்கிறார். பாருங்கள், அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நம்ம நடந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கண்ணீரோடு மனம் திரும்பும் பொழுது, கண்ணீரோடு நம்முடைய தவறுகளை அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானித்து வரும் பொழுது, ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே நான் மறுபடியும் உம்முடைய அன்பிலே இணைந்து கொள்கிறேன், உம்முடைய கிருபையிலே இணைந்து கொள்கிறேன், உமக்கு உண்மையுள்ளவனாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், உமக்கு பயந்து உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்க வரும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், என்ன ப்ராமிஸ் பாருங்கள், அவர்களை நான் வழி நடத்துவேன். ஒருவேளை ஆண்டவருடைய வழி நடத்துதல் இல்லாமல், ஜெபித்தும் எந்த வெளிப்பாடும் இல்லாமல், தரிசனம் இல்லாமல், தேவ நடத்திப்பு இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால், நாம் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் ஆண்டவரிடத்திலே திரும்பி வரும் பொழுது தேவன் நம்மை வழி நடத்துகிறார். மட்டுமல்ல, நான் அவர்களை தண்ணீருள்ள நதி அண்டைக்கு இடராதபடி நடத்துவேன் என்று சொல்லி சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை தாகம் தீர்த்து நம்முடைய வாழ்க்கையின் சகல தேவைகளையும் சந்தித்து நம்மை சந்தோஷமாய் திருப்தியாய் வாழ்வதற்கு ஏற்றபடி ஒரு தண்ணீர் அண்டையிலே நம்மை இளைப்பாறுதல் அடைய பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதுதான் அவருடைய விருப்பம். நாமோ பல நேரங்களிலே தேவனை விட்டு தூரமாய் போய் தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுக்கு பயப்படாமல், நம்முடைய சொந்த புத்திக்கு இடம் கொடுத்து, நம்முடைய மாம்சம் மனசும் விரும்பினபடி நடந்து ஆண்டவருக்கு நாம் துக்கத்தை உண்டாக்கியிருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் அவரிடத்தில் வருவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை நடத்துவார். ஒரு சிறு பிள்ளையை கரத்தை பிடிச்சு நடத்துறது போல அவர் நடத்துவார். ஒரு மேய்ப்பன் மந்தையை நடத்துவது போல நடத்துவார். ஒரு மாஸ்டர் தன்னுடைய சீஷர்களை நடத்துகிறது போல நடத்துவார். ஒரு யுத்த இராணுவ தலைவன் தன்னுடைய சபார்டினேட்ஸை நடத்துகிறது போல வெற்றியின் பாதையில் நடத்துவார். ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு நாளும் திரும்பி அவரோடு உறவாடி நெருங்கி ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்கு ஆளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எங்கள் சொந்த புத்தியிலே நடந்தது போதும், எங்கள் சுயத்திலே நடந்தது போதும், எங்கள் விருப்பு வெறுப்புகளின்படி நடந்தது போதும். ஆண்டவரே, நாங்கள்
உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.